மக்களவையுடைய அலுவலகங்கள்லாம் எப்படி இருந்தது, மாநிலங்களவையுடைய அலுவலகங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து வரைகளை மூலமா நம்ம பார்க்கலாம். 2014 ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி பதில்கள் எத்தனை சதவீதம்னா 13.6%, சட்டம் இயற்ற நடவடிக்கை வந்து 13.3%, நிதி தொடர்பான அலுவல்கள் வந்து 23.7%, அமளி அப்புறம் மற்ற பிற செயல்களால 37.9%, மற்றவை வந்து 2.8%. இவ்வளவுதான் மக்கள் அலுவல்களாக நடந்திருக்கு. அதே மாநிலங்களவையில் எப்படி இருக்கு அலுவல்கள்னு பார்த்தா, கேள்வி பதில்கள் வந்து 7.3%, சட்டம் இயற்றலுக்கு 15.7% முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, நிதி தொடர்பான அலுவல்கள் 23.5% நடந்திருக்கு, அமளி காரணமாக 47.5%, மற்ற நிகழ்வுகள் வந்து 6% நடந்திருக்கு. இது 2014. 2022 பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தோம்னா கேள்வி பதில்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 2014 குறைஞ்சிருக்கு, 12.4%, சட்டம் இயற்றல் வந்து 16.4%, நீதி தொடர்பான அலுவல்கள் 40.4%, அமளி வந்து 28.6%, மற்ற செயல்பாடுகள் 2.2%. அதே ஆண்டு மாநிலங்களவை அலுவல்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா கேள்வி பதில்கள் 14.8%, அது வந்து கூடியிருக்கு, 2014 விட மாநிலங்களவையில் கூடியிருக்கு. சட்டம் இயற்றல் வந்து 13.7%, நீதி தொடர்பான அலுவல் வந்து 22.1%, அமளி வந்து 41.8%, மற்றவை 7.5%. இது 2022. 23 பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தோம்னா அது மக்களவையில் என்னன்னா கேள்வி பதில்கள் வந்து 9.4%, சட்டம் இயற்றல் ரொம்ப குறைஞ்சிருக்கு, 1.1%. 2022 16.4 இருந்தது, 1.1% குறைஞ்சிருக்கு. நிதி தொடர்புடைய அலுவல் வந்து 37.6%, அமளியினால 44.3% நிகழ்ச்சிகள் நடக்கல, மற்றவை வந்து 7.6%. அமளிதான் பிரதானமாக அதை வந்து ஆக்கிரமித்திருக்கிறது. மாநிலங்களவை அலுவல்கள் பார்த்தோம்னா கேள்வி பதில்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு, 5.6% குறைஞ்சிருக்கு, சட்டம் இயற்ற நடவடிக்கையே இல்லை 0%, நிதி தொடர்பான அலுவல்கள் 8.0%, அமளி காரணமாக 56.6% நேரம் விரயமாயிருக்கு, மற்றவை வந்து 29.8% செயல்பாடுகள், அதாவது மற்ற அலுவல்களால 29.8% நேரம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகள் கன்ஸ்ட்ரக்டிவா இல்ல ஆக்கப்பூர்வமா இல்லங்கிறதா எதிர்கட்சிகளுடைய விவாதம். பிரம்மாண்டமான கட்டிடம் அதை கடந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கான முக்கியத்துவம், விவாதங்கள் நடத்துறது, நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுக்கு வந்து விவாதங்களுக்கு மசோதாக்கள் அனுப்புறது மாதிரியான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நோக்கி நகர்வதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.